புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் பகுதிகளில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அரசு இடத்தில் வசித்து வந்த இந்த குடும்பங்களுக்கு கடந்த ஆண்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகிய ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் உள்ளிட்டோர் முயற்சியின் காரணமாக குடியிருப்பு மனைப்பட்டா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனையடுத்து மனைப்பட்டா பெற்ற பயனாளிகளுக்கு இன்று கிரயப்பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு கிரயப்பத்திரத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிரயப்பத்திரம் பெற்ற பயனாளிகள் கூறும்பொழுது, கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு இடத்தில் வசித்து வந்த தங்களுக்கு காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகிய ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக விவிலியன் ரிச்சர்ட்ஸ் உள்ளிட்டோர் முயற்சியின் காரணமாக தங்களுக்கு தற்பொழுது மனைப்பட்டா கிரயப்பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனா்.